அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே மறுமை நாளின் அடையாளங்கள் என்கிற தலைப்பிலே தொடராக பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் நபிகள் நாயகம் செல்லாக அழகிவு செல்லம் அவர்கள் இந்த உலகம் அளிக்கப்படுவதற்கு முன்பாக என்னென்ன நிகழ்வுகளெல்லாம் நடைபெறும் இறுதி காலத்தில் மக்களிடையே தோன்றக்கூடிய செய்திகள் என்ன நிகழ்வுகள் என்ன என்று நபியவர்கள் கூறிய செய்திகளினுடைய தொகுப்பை ஒவ்வொன்றாக நம்ம பார்த்து வருகிறோம் அதில் நபியல் நாயகம் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒன்று இறுதி காலத்தில் மறுமையினால் அருகே நெருங்கி வரக்கூடிய நெருக்கமான காலகட்டத்தில் மக்களிடையே ஹலால் ஹராம் விஷயத்தில் பேணுதல் இருக்காது இதையும் நபி அவர்கள் மறுமை நாளினுடைய அடையாளத்தில் ஒன்றா இறுதி காலத்தில் உள்ள மக்களிடையே தோன்றக்கூடிய ஒரு வழக்கத்தில் ஒன்றா ரசுல்லா நமக்கு சொல்கிறாங்க புகாரியில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் பதிவான நபி மொழி நபி அவர்கள் கூறுகிறார்கள் எத்தி அலன் நாசி ஜமானுன் மக்களிடையே ஒரு காலம் வரும் யுபாலில் மரு மா அகத மினு ஒரு மனிதர் தான் என்ன எதிலிருந்து சம்பாதிக்கிறோம் என்பதை பொருட்படுத்த மாட்டார் அம்மினல் ஹலால் அம்மினல் ஹராம் ஹலாலானவற்றிலிருந்து தாம் சம்பாதிக்கிறோமா அல்லது ஹராமான மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட வழிமுறைகளினூடாக சம்பாதிக்கிறோமா என்பதையே பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இது நெருக்கத்தில் ஏற்படும் என்பது தான் அதனுடைய கருத்து இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நபியவர்கள் முன்னறிவிப்பு செய்த நபியவர்கள் நமக்கு எடுத்துரைத்த இந்த நிகழ்வு மக்களிடையே அரங்கேறி கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த பழக்கம் இந்த நடைமுறை மக்களிடையே இருக்கிறது என்பதை பார்க்குறோம் ஹலால் ஹராம் விஷயத்தில் பேணுதல் இருக்கிறதா தாம் சம்பாதிக்கக்கூடிய ஒருவர் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் வாழக்கூடிய ஒரு நபர் பொருளாதாரத்தை சம்பாதிச்சா போதும் காசு பணத்தை திரட்டி கொண்டால் போதும் அது எந்த வழியில் வருகிறது அல்லாஹ பொருந்திக்கொண்ட வழிமுறைகளில் வருகிறதா அல்லாஹ் திருப்தி கொண்ட வழிமுறையில் நம்ம இந்த காசு பணத்தை சம்பாதிக்கிறோமா என்பதை எல்லாம் பொருட்படுத்தாதவர்களாக அதிகம் அதிகமான முஸ்லீம்கள் இருப்பாங்க அதிலிருந்து விதிவிலக்கான முஸ்லீம்களும் இருப்பாங்க ஆனால் நபியவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த காலத்தை சொல்கிறாங்க மறுமை நாளின் நெருக்கத்தில் அதிகமான மக்களினுடைய சிந்தனை பொருளாதார காசு பணம் வருதா போதும் மார்க்க அடிப்படையில் தூய்மையானவையாக இருக்கணும் ஹலாலான வழிமுறையாக இருக்கணும் அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிச்சதாக இருக்கக்கூடாது மோசடி செய்து சம்பாதித்ததாக இருக்கக்கூடாது அடுத்தவர்களுக்கு பல்வேறு விதமான துரோகத்தை இழைத்து அடுத்தவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு பொருளாதாரத்தை பறித்ததாக அப்படி சம்பாதிச்சதா இருக்கக்கூடாது என்றெல்லாம் நினைக்க மாட்டாங்க அது ஒரு பொருட்டே இருக்காது வந்தால் போதும் அப்படின்னு இருப்பாங்களாம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு வந்தால் போதுங்கிற மனநிலை இருக்கக்கூடாது எப்படி வருகிறது எந்த வழியில் வருகிறது ஹலாலான வழிமுறையில் எனக்கு வருதா தூய்மையாக இருக்கான்னு பார்க்கணும் அல்லாஹ் குரான்ல நமக்கு சொல்கிறேன் யா யூஹன்னாஸ் மக்களே குலூமி இந்த பூமியில் ஹலாலான தூய்மையானவற்றையே உண்ணுங்கள் உலா தத்தபி ஹுத்துவாத்தி ஷெய்தான் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இன்னகுலக்கும் அதுவும் முபீன் அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி என்று இரண்டாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் தூய்மையானதைத்தான் உண்ண நம்ம எதை உண்ணுகிறோம் என்பதிலையும் கவனம் செலுத்தணும் எதை சம்பாதிக்கிறோம் அந்த பொருளாதாரம் நமக்கு எப்படி வருகிறது நாம் எப்படி உண்ணுகிறோம் இதையெல்லாம் ஒரு மோமின் ஒரு இறை நம்பிக்கையாளர் கவனம் செலுத்த வேண்டும் என்று குரான் சொல்கிறது இன்னும் அல்லாஹு ரப்புல் யூனுஸ் என்கிற அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் அதில் அல்லாஹு சொல்கிறான் குல் நவிய நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் மா ரிஸ்கின் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிற ரிஸ்க்கு அதையெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா ஹராமன் ஹலாலன் அதனை நீங்களே ஹலால் என்றும் நீங்களே ஹராம் என்றும் சொல்லிக் கொள்வீர்களா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புறான் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் வாழ்வாதாரத்தை தர்றானா அல்லாஹ் எதை ஹலால் என்று சொல்கிறானோ அதுதான் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அல்லாஹ் உங்களுக்கு எதை தடை செய்து விட்டானோ அது தடை செய்யப்பட்டது அந்த வழிமுறையில் பொருளாதாரத்தை திரட்டக்கூடாது சம்பாதிக்கக்கூடாது கூடாது அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாம நீங்களே பல வழிமுறைகளில் மார்க்கம் தடுத்த வழிமுறைகள்லையும் பொருளாதாரத்தை திரட்டி வைத்துக்கொண்டு நீங்களே ஹலால் ஹராம் என்று சொல்லிக் கொள்வீர்களா அல்லாஹ் சொன்னது இல்லாம நாம மனிதர்கள் சுய கற்பனையின் பேர்ல ஹலால் என்றும் ஹராம் என்றும் சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த செயல்பாட்டை அல்லாஹ் கண்டிக்கிறான் குல் நபிய நீங்கள் கேளுங்கள் ஆல்வாகு அதிநலக்கும் இப்படி செய்யக்கூடிய மக்கள்கிட்ட ஆல்லாஹு ஆஹு அதிநலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு இதற்கு அனுமதி அளித்தானா அளித்தானாளுங்க ரசுல்லாவா தன்னுடைய தூதரை சொல்லி இதற்கெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி வழங்கினானா அப்படின்னு நீங்க கேளுங்க அம்மா அலுல்லாஹி தரும் அல்லது அல்லாஹின் மீது நீங்கள் இட்டுக்கட்டி சொல்கிறீர்களா இவங்களாவே ஹலால் என்று தீர்ப்பளிப்பது இவர்களாகவே ஹராம் என்கிற ஒரு முடிவுக்கு வருவது ரெண்டையுமே அல்லாஹ் கண்டிக்கணும் ஹராம்னு நாம் ஒன்று சொல்வதாக இருந்தாலும் அது அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லியிருக்கணும் அதுபோல ஹலால் இந்த வழிமுறையில் நான் பொருளாதாரத்தை திரட்டுவது எனக்கு ஹலால் எனக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்று நாம் சொல்வதா இருந்தாலும் அல்லாஹு சொன்ன நபி சொன்ன அடிப்படையில் தான் நாம் ஹலால் என்கிற நமக்கு ஆகுமானது என்கிற முடிவுக்கு வரணும் மார்க்கத்தின் ஆதாரங்களை புறந்தள்ளிவிட்டு விட்டு நமக்கு இந்த வழியில பொருளாதாரத்தை திரட்டுவது சௌகரியமாக இருக்கேன் இந்த வழியில் அதிகமான பொருளாதாரம் வருகிறது இந்த வழியில அதிக லாபம் நமக்கு கிடைக்கிறது அது ஹலாலா ஹராமையெல்லாம் பார்க்காம நாம ஒரு முடிவுக்கு அது ஹலாலு தான் அப்படின்னு வருவதை அல்லாஹிறப்புல மீன் கண்டிக்கிறோம் அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி கொடுத்தானா இதற்கு அதை கவனிச்சிங்களா அல்லது அல்லாமல் நீங்கள் இட்டு கட்டுறீங்களா அல்ல இவ்வளவு கடுமையான சொற்பிரயோகத்தை பயன்படுத்தி சொல்கிறாங்கிறத பார்க்கணும் அப்போ நவியர் அவர்கள் சொன்ன அந்த அடையாளங்கள்லிருந்து நம்ம பெற வேண்டிய பாடம் என்ன கண்டிப்பா அது நடக்கும்ட்டாங்க மறுமை நாளின் நெருக்கத்துல பிற்காலத்தில் இறுதி காலத்தில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட ஹலால் ஹராமில் பேணுதல் இருக்காது எல்லாத்தையும் காசு பணம் வந்தால் போதும் நினைப்பாங்க இதுதான் மக்களினுடைய மனநிலையாக இருக்கும் ஆனால் ஒரு முஸ்லீம் அப்படி இருக்கக்கூடாது அதில் பேணுதலாக இருக்கணும் எந்த அளவுக்கு சொன்னால் நபி அவர்கள் வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க சகாபாக்களுக்கு இந்த பொருளாதார விஷயத்தில் எப்படிப்பட்ட ஒரு பேணுதல் வேண்டும் அது நமக்கு எந்த வழிமுறையில் வருகிறது ஹலாலா அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த சிந்தனையோட பொருளாதாரத்தை பெறுவது தொடர்பாக ஒரு சம்பவத்தர சுசல்லா அலிஸ்லம் சொல்றாங்க புகாரியில் மூவாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முந்தைய சமுதாயத்தில் நடந்ததாக அந்த சொல்றாங்க ரஜுலின் அக்காரன் முந்தைய காலத்தில் ஒரு நபர் இன்னொரு நபரிடமிருந்து ஒரு நிலத்தை விலக்கி வாங்கினார் ஒரு நிலத்தை அல் வாங்கிட்டாரும் நிலத்தை வாங்கிய அந்த நபர் தன்னுடைய தேவைக்காக நிலத்தை தோண்டும் போது அதில் பார்த்தா ஒரு தங்க புதையலை பார்க்குறானோ நிலத்தை வாங்கிட்டாரு தோண்டி பார்க்குறாரு தோண்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே என்ன இருக்கிறது தங்க புதையல் கிடைக்கிது இப்படி ஒரு சம்பவம் இந்த உலகத்தில் இப்போ உள்ள காலத்தில் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அவ்வளோதான் இரவோட இரவோ அந்த இடத்த அந்த தங்கத்தை அப்படியே எடுத்துக்குவார் புதையல் எடுத்துக்குவார் கவர்மெண்ட்டு ரூல் படி புதையல் கிடச்சிருச்சுன்னா அது கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும் இப்போ உள்ள சட்டத்தில் அதுதான் ஆனால் அப்படியே மூடி மறைத்து தங்களுக்குரியதாக கொள்ளக்கூடிய ஒரு நில தான் இருக்கும் ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா தங்கத்தை பார்க்குறாரா அதை எடுத்துக்கிட்டார் தங்கத்தை எடுத்துட்டு அந்த நிலத்தை தனக்கு வித்தார நேரம் அவர்கிட்ட போறார் தங்க புதையில எடுத்துக்கொண்டு அந்த நிலத்தை தனக்கு விற்ற நபரை தேடி அவர்கிட்ட போய் கொடுத்து தங்கம் இந்த தங்கத்தை நீயே வைத்து கொள் அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்குறாராம் நிலத்தை வித்தவர்கிட்ட கொடுத்து மின்கல் சொல்ற உன் நிலத்தில் நான் நிலத்தை தான் வாங்கினேன் காசு கொடுத்து நான் வாங்கின காசு நான் உனக்கு எதுக்கு கொடுத்தேன் கீழே உள்ள தங்கத்துக்கும் சேர்த்தா கொடுத்தேன் நிலத்துக்கு தான் நான் காசு கொடுத்தேன் நிலம் எனக்குரியது கீழே திடீர்னு பார்த்தா தோண்டி பார்த்தா தங்கம் வருகிறது அந்த தங்கம்லாம் எனக்குரியது அதுக்கு நான் உனக்கு காசு தரவே இல்லையே அப்படின்னா அதுக்கு ஹலால் இல்லையேன்னு அர்த்தம் எனக்கு அது ஹலால் கிடையாது அதுக்கு நான் உன்னை காசு தரல இன்னம்தரைத்து மின்கல் அருள் நான் நிலத்தை தான் உன்னிடமிருந்து வாங்கினேன் உலம் அபுத்தா மின்கல் தகம் தங்கத்தை நான் உன்னிடம் இருந்து வாங்கவில்லை தங்கத்துக்குலாம் நான் அமௌண்ட் உனக்கு தரவே இல்லை அதை நான் வாங்கவும் இல்லை அது நம்ம வியாபார ஒப்பந்தத்திலே இல்லை அதனால் அது எனக்கு சேராது அது எனக்கு தகாது இந்தா வைத்துக்கொள் அப்படின்னு தங்கத்தை அவட்ட கொடுத்துட்றாரு கொடுத்தா அவர் இவருக்கு மேலேயா இருக்கிறார் நமக்கு இப்படி ஒருத்தர் தந்தான்னு வைங்கல தங்க புதையில் ஒரு பொட்டு தங்கத்தையும் நம்ம மாட்டோம் பொதுவாக மனிதர்களுடைய இயல்பு அதுங்க அவர் பெரிய ஒரு புதையில கொடுக்குறாரு சரி இதுதான் சரி இந்த மாதிரி இழிச்சவாய்கள்தான் நமக்கு மாட்டம் மாட்டுக்கிறாங்களே அவர் நினைக்கல அவர் எதுவுமே பண்ணுறாரு அவர் திருப்பி சொல்கிறார் பாருங்க கால இல்லதி லகுல் ஆறு நிலம் யாருக்கு உரிமையும் அவர் அவருக்கு பதில் இன்னமா இன்னமாத்துக்கள் அறலை எப்போ நிலத்தை நான் உன்ட்ட கொடுத்துட்டேன் நிலத்தை நான் உன்றத்தில் விற்றுவிட்டேன் எப்போ நான் நிலத்தை உமா உமாஃபீஹா அது கீழே என்ன இருக்குதோ அதையும் உனக்கு தானே விற்றுட்டேன் தான் அர்த்தம் அது கீழே தோண்டி ஒரு கல்லை எங்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு அர்த்தம் அதனுடைய பொருள் என்ன நிலத்தை விற்று விட்டதற்கு பிறகு நிலத்துக்கு கீழே ஒரு கல் இருக்குது நிலத்துக்கு கீழே ஒரு இரும்பு இருக்குது அதையெல்லாம் தோண்டி எடுத்து உரிமையாளர்கிட்ட போய் கொடுப்போம் நிலத்தை வாங்கிட்டோம்னா அது எல்லாமே நமக்குரியது அவர் திருப்பி சொல்கிறாங்க நிலத்தை நான் எப்போது உன் நிலத்தில் நான் விற்றுவிட்டேனோ அதுக்கு கீழே உள்ள பொருளையும் சேர்த்து தான் உனக்கு நான் விற்றுக்கிறேன் இது எனக்கும் தகவல் நீயே வைத்துக்கொள் நான் தான் உன்கிட்ட காசு வாங்கிட்டேன்ல நிலத்துக்கு வாங்கிட்டேன்ல நிலத்துக்கு நான் எப்போ காசு வாங்கிட்டோம் அப்போ அது கீழே உள்ள பொருளுக்கு நான் உரிமையாளன்னு கிடையாது அதற்கும் நீ தான் உரிமையாளன்னு ரெண்டு பேருக்கும் ஜண்டை இல்லைப்பா தங்கம் உனக்குரியதுன்னு அவர் கொடுக்க இல்லைல்ல எனக்குரியதில்ல உனக்குரியதுன்னு அவர் கொடுக்க ஒரு முடிவுக்கே வரமாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு வாக்குவாதம் முற்றி கொண்டு செல்கிறேன் ரெண்டு பேர் பேசி தீர்வு காணாமல் இப்படியாவது நினைக்கலாம்ல சரி ஒரு ஃபார்முலாட்டிஸுக்கு சொன்னோம் அவர் மறுத்துட்டாரு இதோடு வாங்கிட்டு போம்னு இல்லை சட்டம் தெரிந்த ஒரு நபர்கிட்ட போய் கேட்டு இதற்குரிய தீர்வை பெற்றுக்கொள்வோம் ரெண்டு பேரும் போகிறாங்க ரெண்டு பேரும் அங்கேயும் போய் மாறி மாறி சட்டம் தெரிஞ்ச அந்த நபர்கிட்டையும் போய் இல்லைல்ல இது எனக்கு தகாத அவருக்குரிய இதுதான் அப்படிங்க இவர் சொல்ல வித்தவர் சொல்ல வாங்கியவர் அதே மாதிரி திருப்பி சொல்ல அங்கேயும் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரலை அப்போ கடைசியில் அந்த சட்டம் சொன்னவர் பார்த்தாரு இவங்களுக்கு எதை சொன்னாலும் புரிகிற மாதிரி இல்லை இவங்களுக்கு வேறு ஐடியாவில் தான் இவங்களை திருப்திப்படுத்தணும்னு சொல்லி வாங்கினவர்கிட்டையும் வித்தவர்ட்டையும் கேட்குறாரு ரெண்டு பேர்ட்டையும் மாறி மாறி உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கா ஆமா இருக்கு இவட்ட திருப்பி உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா ஆமா எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு பொம்பளை பிள்ளையை அந்த ஆம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அந்த நிலத்தை அவங்க பேரில் எழுதிருங்க உங்க தண்டவு பெரிய தொந்தரவா இருக்கு யாருக்குரியதுன்னு சொல்லி முடிக்க முடிய மாட்டேங்குது ஆம்பளை பிள்ளைக்கு அவங்க பொம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அந்த தங்கந்தாலும் இப்போ இப்ப பிரச்சனையா இருக்குது உனக்குரியது உனக்குரியது ரெண்டு பேரும் திருப்பி கொடுக்குறாங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அந்த தங்கத்தை ரெண்டு பேருக்கும் பொதுவாக்கி விட்டுருங்க உங்க நீங்க திருமணம் செய்து முடிக்கிற அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆனதாக ஆக்கி வைத்து விடுங்கள் அன் கேள் குலாமல் ஜாரியத்தை ஒன் ஃபியூகோலா அன்ஃபுசி ஹுமா மின்ஹோ ஓத்த சத்தக்கா அந்த தங்கத்தை அவங்க ரெண்டு பேருக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வை அளித்தார்கள்ங்கிற செய்தியை புகாரில் மூவாயிரத்து நானூற்றி எழுபத்தி ரெண்டாவது செய்தியாக பார்க்கணும் இது ரசூல்லா நமக்கு வந்து சொல்கிறாங்க சஹாபாக்களுக்கு முன்பு இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது என்பதாக சொல்லுகிறார்கள் இதில் நம்ம உள்ளார் அந்த சட்ட விஷயங்களுக்குள்ளே போக வேண்டியதில்லை இதை நம்ம கவனிக்க வேண்டிய அம்சம்னு அவங்களுடைய பேணுதில் பாருங்கள் இந்த சம்பவத்தை ரசூல்லா நமக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு படிப்பனைக்காகத்தானே சொல்கிறாங்க அதில் மிக முக்கியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பனை என்பது எது பேணுதல் நமக்கு ஒரு பொருள் வருகிறது என்றால் அது ஹலாலா அல்ல அனுமதி கொடுத்ததா அப்படிங்கிற கூடுதலான ஒரு பார்வை நமக்கு இருக்கணும் என்பதைத்தான் நபிஎல் நாயின் சுல்லி செல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க நம்ம நாளில் அதுக்கு நமக்கு கொஸ்டின் இருக்குது நாம் எப்படி சம்பாதிக்கிறோம் என்பதையும் நல்லா கேள்வி எழுப்போம் எப்படி செலவு பண்ணோம் என்பதையும் நல்லா கேள்வி எழுப்போம் செலவுக்கு மட்டும் கொஸ்டின் இல்லை நீ எப்படி சம்பாதிச்சேன் ஹலாலா நான் உனக்கு எந்தெந்த வழிமுறையெல்லாம் திறந்து வைத்தேனும் எந்தெந்த வாசலையெல்லாம் உனக்கு ஹலால் ஆக்கணும் அந்த வழிமுறையில் தான் நீ காசு பணத்தை திரட்டினியான்னு எல்லாம் கேள்வி எழுப்புவான் அதனால் இது விஷயத்தில் கூடுதலான ஒரு பொறுப்புணர்வும் விழிப்புணர்வும் முஸ்லீம் களத்தில் இருக்கணும் ரசூசல்லா அலி இஸ்லாம் அவங்க நமக்கு அப்படி தான் இருந்தாங்க முன் மாதிரி ரசூசல்லா அலி இஸ்லாம் அவங்க பள்ளி போகும்போது பார்த்தா பக்கத்தில் ஒரு பேரச்சம்பளத்தை எடுத்தாங்க பேரச்சம்பளத்தை எடுத்து சாப்பிட்லாம்னு கொண்டு போகிறாங்க திடீர்னு வேண்டாம்னு விட்டுடுறாங்க அதுக்கு காரணம் சொல்கிறாங்க என்ன காரணம் சொல்கிறாங்க இன்னி ஹசீத்தும் அன் தக்குன சதக்கா அது தர்ம பொருளாக இருக்குமோ என்று நான் பயந்தேன் தர்ம பொருளை பொறுத்தவரையிலையும் சதக்கா பொருளை பொறுத்தவரையிலையும் நபியல் நாயகமும் சாப்பிடக்கூடாது ரசூல்லாவுடைய குடும்பத்தார்களை யாரும் சாப்பிடக்கூடாது இறை தூதருக்கும் அது ஹராம் தடுக்கப்பட்டிருக்கிறது இறை தூதரின் குடும்பத்தாருக்கும் தடுக்கப்பட்டிருக்கிறது இறை தூதரின் குடும்பத்தார்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தர்மம் கொடுக்கவே கூடாது அன்பளிப்பு கொடுக்கலாம் தர்ம பொருளை கொடுக்கக்கூடாது அப்போ தர்ம வந்து இறை தூதருக்கும் இறை தூதரின் குடும்பத்தாருக்கும் ஹராம் தடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அடிப்படையில் ரசூல்லா பார்க்குறாங்க இது தர்ம பொருளாக இருந்துருச்சுன்னா சின்ன பேரச்சம்பளம் தான் இது தர்ம பொருளாக இருந்து விட்டால் என்ன செய்வது என்று பயந்து நான் சாப்பிடாமல் விட்டுட்டேங்கிறாங்க இதான் ரசூல்லாவுடைய அந்த ஹலால் ஹராம் பேணுதல் ஒவ்வொன்றிலையும் சாப்பிட்றதா இருந்தாலும் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் அதை உண்பதாக இருந்தாலும் அனைத்துலேயும் இப்படிப்பட்ட ஒரு பேணுதல் வேணும் ஏன்னா ஹலால் ஹராமில் நம்ம பேணதில் இல்லைன்னு வைங்க எவ்வளவு தொழுதாலும் சரி எவ்வளவுதான் தான் விடத்தில் அழுது மன்றாடினாலும் சரி எவ்வளவுதான் கையேந்து இறைவா இறைவான்னு நம்ம பல கோரிக்கைகளை அல்லாஹிடத்தில் முன் வைத்தாலும் சரி நம்ம துவாக்கள் ஏற்கப்படாது எவர் ஒருவர் ஹராமிலேயே மூழ்கி இருக்கிறாரோ தன்னுடைய சம்பாத்தியத்தை வருவாயை ஹராமான அடிப்படையில் அமைத்து கொள்கிறாரோ அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹுரப்போலாலுமே அங்கீகரிப்பதில்லை நபி அல் நாயிம் சலல்லா அலி இஸ்லம் அவங்க இது குறித்த ஒரு எச்சரிக்கை நமக்கு சொல்றாங்க முஸ்லீமில் இருபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசுல்லா என்ன சொல்கிறாங்க ஒரு நபர் பயணத்தில் இருக்கிறார் பாலைவனத்தில் பயணம் போகிறார் அவர் முகமெல்லாம் பாலைவன மண்ணு படிந்து இருக்கிறது தலைகள் எல்லாம் அலங்கோலமாகி விட்டது தலை முடிகள்லாம் கலைந்து அலங்கோலமாக இருக்கிறது இந்த நிலையில் யாரப்பி யாரப்பி என்று அழைக்கிறார் அதை ஏன் ரசுல்லா சொல்கிறாங்கன்னா பயணத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய துவாவிற்கு அல்ல கவனம் எடுப்பான் சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய துவாவுக்கு அல்ல கூடுதல் கவனம் எடுப்பான் நம்ம சிரமத்தில் இருக்கிறோம் கஷ்டத்தில் இருக்கிற அந்த நிலையில் கையேந்திட்டோம் நீங்கள் அந்த துவாவுக்கு அல்லா இடத்துல கூடுதலான மதிப்பு இருக்கிறது அதனால தான் ரசூல்லா அந்த சூழ்நிலையை சொல்லி சொல்லுகிறார்கள் ஒருவர் பயணத்தில் இருக்கிறாரே பாலைவனத்தில் பயணம் போகிறாரு அப்படியே தலைவிரி கோலமாக இருக்கிறாரே முகமெல்லாம் மண் படிந்து இருக்கிறதே அந்த நிலையிலையும் அவர் யாரப்பி யாரப்பின்னு சொல்கிறாரு ஆனால் நபி அல்நாஹிம் சொல்கிறாங்க ஓ மத்த அமுகு ஹராம் அவர் சாப்பிட்ற சாப்பாடு ஹராமாக இருக்குது ஓ மஷ்ரபுஹு ஹராம் அவர் குடிக்கின்ற குடிபானம் ஹராமானதாக தடை செய்யப்பட்டதாக இருக்கிறதே ஓ மல்பசுஹு ஹராம் அவர் அணிகிற ஆடையும் ஹராமானதாக இருக்கிறது ஓதிய பில் ஹராம் ஹராமிலேயே மூழ்கியவராக இருக்கிறார் எனில் எனில்ஜா புலிதாலி எப்படி அவருக்காக பதிலளிக்கப்படும் அவர் துவா அல்லா எப்படி ஏற்றுக்கொள்வான் என்று நபி அல்ல சலல்லா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்கிற செய்தியை முஸ்லீமில் பார்க்கணும் அப்போ ஒருவருடைய சாப்பாடு அவர் உடுத்தக்கூடிய ஆடை அவர் குடிக்கக்கூடிய குடிபானம் அனைத்தும் ஹராமானதாக ஹராமிலேயே மூழ்கிய ஒரு நபராக இருப்பாரே ஆனால் அவர் எவ்வளவுதான் சிரமத்தில் இருந்து கொண்டு அல்லாஹுவை அழைத்தாலும் அவருடைய அழைப்பிற்கு அல்லாஹ் பதிலளிக்க மாட்டான் அவருடைய துவாவுக்கு எப்படி பதிலளிக்கப்படும் சுல்லா கேட்கிறான் இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துகிறது எல்லாமே எப்போ ஹராமா மாறும் நேரடியாக தடை செய்யப்பட்ட பொருளை சாப்பிட்டா ஹராமு தான் தடை செய்யப்பட்ட ஆடை பட்டாடையை ஒருத்தர் உடுத்துறாரு ஒரு ஆண் பட்டாடையை உடுத்துறாரு ஹராமு தான் குடிக்கிறது மதுபானத்தை குடிக்கிறார் ஹராம் தான் இப்படி நேரடியாக தடை செய்யப்பட்ட உணவை உண்பது தடை செய்யப்பட்ட குடிபானத்தை குடிப்பதுன்னு ஒன்று இருக்கு இது இல்லாமல் ஒரு ஒரு வட்டி அடிப்படையில் சம்பாதிக்கிறார்னு வைங்க சம்பாத்தியம் வட்டியா இருக்கிறது இப்போ வட்டியில சம்பாதித்து கொண்டு அந்த ஹராமான பொருளாதாரத்திலேருந்து ஒருத்தர் அரிசி வாங்கி சாப்பிட்றாருன்னு வைங்க அவருக்கு அதுவும் ஹராம் தான் ஏன் சம்பாத்தியம் ஹராமாக போயிருச்சுல ஒருவருடைய சம்பாத்தியம் ஹராமாக இருக்குமையானால் ஒருவருடைய வருவாய் ஹராமாக இருக்குமையானால் அது அவருடைய குளிபானத்தை ஹராமாக்கிவிடும் கொடுத்துக்கூடிய ஆடையை ஹராமாக்கிவிடும் அவர் உண்ணக்கூடிய உணவையும் ஹராமாக்கிவிடும் அனைத்தும் ஹராமாக போயிடும் வெளிப்பார்வையில் ஹலாலாக இருந்தால் அரிசி தான் சாப்பிடுவாரு சாதா சோறு தான் சாப்பிடுவார் மார்க்கெட்டில் அனுமதிக்கப்பட்ட இறைச்சிகளையும் காய்களையும் தான் உண்ணுவார் ஆனால் அந்த உணவை எப்படி பெற்றார் எந்த வழியில் பெற்றார் வட்டி அடிப்படையில் பொருளாதாரத்தை பெற்று அதன் அடிப்படையில் அவர் உணவை உண்ணுவாரே ஆனால் அவருடைய உணவு ஹராம போயிடும் வட்டியை திருடிக்கு விட்டு ஒருத்தர் நல்ல ஆடை வாங்கி உடுத்துறாரு அப்போ அந்த ஆடை அவருக்கு ஹராமாக போயிருச்சா இல்லையா திருடப்பட்ட பணம் ஹராம் தானே திருடப்பட்ட பணம் ஹராம் என்று சொன்னால் அந்த ஹராமான பணத்தில் அவர் ஒரு ஆடை ட்ரெஸ்ஸு வாங்கி போகிறாருன்னா அந்த ட்ரெஸ்ஸும் ஹராம் அது பட்டாடையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போ சம்பாத்தியும் ஹராமாயிருந்துட்டாலே போதும் ஒருவருடைய வருவாய் ஹராமாக இருந்து விடுமையானால் அது அனைத்தையுமே ஹராமாக்கி அவருடைய உணவை ஹராமாக்கிறோம் அவர் உடுத்தக்கூடிய ஆடையை ஹராமாக்கிறோம் அனைத்தையுமே ஹராமாக்கணும் அனைத்தும் ஹராமில் இருக்கின்ற பொழுது நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் நீ எப்படி அல்லா அல்லான்னு கேட்டால் அல்லா அவனுக்கு பதில் சொல்வானா நீ துவா கேட்டால் அவனுடைய துவாவுக்கு அல்ல அங்கீகரிப்பானா அப்படி இதையெல்லாம் நபி அவர்கள் நமக்கு சொல்லி ஹராம் ஹலால்ல பேணுதல் ரொம்ப முக்கியம் ஒரு இதை நம்பிக்கையாளருக்கு ஹராம் விஷயத்திலையும் ஹலால் விஷயத்திலையும் தெளிவு இருக்கணும் ஹலாலை மாத்திரமே அவர் பயன்படுத்தக்கூடியவராக ஹலாலான வழிமுறைகளில் மட்டுமே பொருளாதாரத்தை சம்பாதிப்பவராக இருக்கணும் ஹராமில் இருந்து இருக்கணும் அப்போ இதை ரசூசல்லா அலி அவங்க ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க அதே மாதிரி மற்றொரு ஒரு அடையாளமாக அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு நபி அல் நாயிம் சலல்லா அலி சிலம் அவங்க ஆயிஷா ரதில்லா வன்ஹா அவங்க இடத்துல சொல்கிறாங்க ஐயா ஆயிஷா ஆயிஷாவே உன்னுடைய கூட்டம்தான் என்னுடைய மூத்துக்கு பிறகு என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னை வந்து விரைவாக சந்திப்பவர்கள் உனது கூட்டமாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு நபி அல்நாயிம் சலல்லா அலி சிலம் அவங்க சொல்கிறாங்க சொன்ன உடனே ஆயிஷா அதி அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அப்படி ஸ்டன்னாகி நிற்கிறாங்க நின்றுட்டு திருப்பி கேட்கலாங்க அல்லாஹாவின் துதரைப்ப ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்க நான் அப்படியே எனக்கு திகைப்பு ஏற்பட்டு விட்டது என்ன சொல்லீங்க திருப்பி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆயிஷா இல்லா ஒன்னுஹா அவங்கள பொறுத்தவரையிலையும் ரசூசல்லா அலி இஸ்லாம் அவங்களிடமிருந்து மார்க்கத்தை கற்று அறிந்து கொள்வதில் அவ்வளோ தேடல் உள்ளவங்க அவ்வளோ ஆர்வம் உள்ளவங்க ஒரு விஷயத்தை சும்மா சொல்லிட்டு போயிட முடியாது அவங்க இடத்துல சொன்ன திருப்பி திருப்பி கேட்பாங்க தம்முடைய சந்தேகம் தீரும் வரை தெளிவான விளக்கம் கிடைக்கும் வரை கேட்டு மனதில் பதிய வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த அறிவார்ந்த பெண்மணி அதனால தான் அவங்களிடமிருந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நபிமொழிகள் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அன்னை ஆயிஷா அலியுல்லா அவங்களிடம் அவங்களிடமிருந்து நமக்கு அறிவிக்கப்பட்ட நபி மொழிகள் எவ்வளவு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நபி மொழிகள் அறிவிக்கப்பட்டிருக்குன்னா அப்படி எவ்வளவு நினைவாற்றல் அசுல்லாவிடமிருந்து எவ்வளவு கேட்டிருப்பாங்க அதை தான் ஆயிஷா அவங்க சொல்றாங்க அல்லாஹுவின் துதரை இப்போ ஏதோ ஒன்று சொன்னீங்க திகழ்ப்பு ஏற்பட்டு விட்டது என்ன சொன்னீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க இப்படிலாம் கேட்பாங்க திருப்பி சொல்லுங்கள்லாம் கேட்பாங்க நம்ம ஆளுங்களுக்கு ஒரு தடவை சொன்னாலே போதும் நாயும் ஜும்மாவில் எடுத்துக்கிட்டாலே போதுமே ஜும்மா முடிச்சுட்டு போகும்போது அல்லது ஒரு பயானம் முடிச்சுட்டு போகும்போது இன்றைக்கி என்ன பேசுனாங்கன்னு கேட்டோம்னா என்ன கேட்போம் பெரும்பாலும் பெரும்பாலும் உள்ள காலகட்டங்களில் பயானில் உட்காரதுல ஒரு பெரிய சிரமமான சவாலான ஒன்றா மாறிடுச்சு அதுவும் கொரோனாவுக்கு பிறகு கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு அது பயானில் உட்காரது கொடுறது அதெல்லாம் சவாலான சிரமமான விஷயமா மாறிடுச்சு அதுவும் இல்லாமல் இன்றைக்கு நவீன யுகத்தில் இருக்கணும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஒரு காலத்தில் பயான்னு சொன்னால் நேராக பள்ளிவாசலில் வந்து தான் கேட்கணும் அப்படிங்கிற நிலை இருந்துச்சு இப்போ என்ன ஃபேஸ்புக் எங்கே எந்த பயானையும் விரும்பிய நேரத்தில் கேட்கலாம்ங்கிற ஒரு நிலை அப்படியே கேட்டாலும் இன்னைக்கு ஜும்மாவில் உட்காந்திங்களாங்க குரான் வகுப்பில் உட்காந்திங்களேன் ஹதீஸ் வகுப்பில் உட்காந்திங்களா என்ன கேட்டீங்க அப்படின்னு கேளுங்க இப்படி ஒரு கேள்வி நம்மளை பார்த்து கேட்டு விட்டாங்க குரான் உட்காந்தது குத்தமா என்ன பயான் பண்ணார்ல கேட்குறாங்க ஜும்மாவில் என்ன தலைப்பு பேசுறாங்க சொல்லுங்க அப்படின்னா ஜும்மாவில் என்ன தலைப்புங்கிறாரு அதே இஸ்லாத்தை பற்றி பேசுனாங்க நம்ம என்னமோ வார வாரம் இந்துத்துவம் கிறிஸ்தவம் பௌத்தம் இதையெல்லாம் பற்றி அக்குவரை அணிவரை அலசி மேயிற மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க இஸ்லாத்தை பற்றி பேசுகிறாங்க இப்படி தான் பதில் வரும் கேட்போம் ஆனால் அந்த செய்திகளை எல்லாம் மனசுக்குள்ளே பதிய வைக்கிற அளவுக்கு கவனித்து கேட்போமாங்கிறதுலாம் நம்ம அனைவருக்குமே அனைவருக்குமே அது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் அன்னை ஆயிஷா அலியுல்லா வன்ஹா அவர்கள் ரொம்ப கவனிச்சு கேட்குறவங்க உன்னிப்பாக கவனித்து கேட்குறவங்க தங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டவுட்டுமா இருந்துச்சுன்னா திருப்பி கேட்பாங்க அப்புறம் சுல்லாவிடத்தில் கேட்குறாங்க அல்லாஹாவின் தூதரைப்பு ஏதோ சொன்னீங்களே என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க திருப்பி சொல்கிறாங்க உன்னுடைய கூட்டம் தான் என்னுடைய மரணத்திற்கு பிறகு மிக விரைவாக என்னை வந்து சந்திப்பவர்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறாங்க திருப்பி மறுபடியும் ஆயிஷா அவங்க அவங்களுக்கு மரணம் ஏற்படும் அவங்க தான் விரைவில் என்னை வந்து சந்திப்பாங்க அப்படின்னு நபி அல் நாயின் சல்லல்லா அலிஸ்லாமுன்னு சொல்கிறாங்க அப்போ சுசல்லா அலிஸ்லாமுடத்துல அன்னை ஆயிஷா லதியுல்லாவுன்னு அவங்க திருப்பி கேட்குறாங்க அப்போ அந்த நேரத்தில் மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க உங்களுடைய சமுதாயம்னா அந்த குறைசிகள் குறைசிகள் தான் மூத்தா போகிறாங்க அப்போ அதுக்கப்புறம் மக்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள் அதுக்கப்புறம் மக்கள் நிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா குழு ஷிதாதுஹு ஆஃபும் மக்களில் வலியவர்கள் எளியவர்களை உண்பார்கள் எளியவர்களை சாப்பிடுவார்கள் இது எதுவரையும் நடக்கும் ஹத்தா தகூமா அலைஹு முஸ்ஸா மறுமை நாள் ஏற்படும் வரை இது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கக்கூடிய அடையாளமா மறுமை நாள் நடக்கும் வரை மறுமை நாள் வரும் வரை இது நடந்து கொண்டே இருக்கும் எது நடந்து கொண்டே இருக்கும் வலியவர்கள் எளியவர்களை சாப்பிடுவார்கள் வலியவர்கள் எளியவர்களை சாப்பிடுவார்கள் அதனுடைய பொருள் நான் நேரடி அறுத்து சாப்பிட்றது அந்த அர்த்தமா ஒடுக்குவாங்கன்னு அர்த்தம் எல்லா விதத்திலையும் வலியவர்களாக எவர்கள் இருக்கிறார்களோ அவங்க பலவீனமானவர்களை எளியவர்களை ஒடுக்குவாங்க அதிகாரத்தில் இருக்க வலிமை பெற்றவர்கள் அதிகாரம் இல்லாத மக்களை ஒடுக்குவாங்க பொருளாதாரத்தில் வலிமை பெற்றவர்கள் பொருளாதாரம் இல்லாத ஏழைகளை ஒடுக்குவார்கள் முதலாளித்துவம் என்கிற பேரில் கீழே வேலை பார்க்குற தொழிலாளிகளை நசுக்குவாங்க ஒடுக்குவாங்க வெள்ளை இன மக்கள் நாங்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறோங்கிற பேரில் கருப்பின மக்களை ஒடுக்குவாங்க நீங்கள் கம்மியாக இருக்கிறீங்க சிறுபான்மை ஒடுக்குவாங்க பெரும்பான்மை என்று எந்த விதத்தில் பெரும்பான்மை இருந்தாலும் அந்த பெரும்பான்மையின மக்கள் சிறுபான்மையின மக்களை நசுக்குவாங்க ஒடுக்குவாங்க இதெல்லாம் அதிகரிக்கும் இது மறுமை நாள் நிகழும் வரை இது நடந்து கொண்டே இருக்கும் நாங்கள் பலவீனமானவர்களை வலியவர்கள் உண்பார்கள் நசுக்குவாங்க அர்த்தம் ஹத்தா ஒடுக்குவாங்க ஏற்படும் வரை இது நடந்து கொண்டே இருக்கும் இதை பத்தி விளக்கணுமா சிறுபான்மையின மக்கள் ஒடுக்கப்படுறாங்க பலவீனமானவர்கள் வலியவர்களால் நசுக்கப்படுறாங்க ஒடுக்கப்படுறாங்க விளக்கி சொல்லணுமா எல்லா இடங்களையும் அது நடக்கிறது தொழிலாளி முதலாளிக்கு மத்தியில் அது நடக்கிறது பணக்காரன் ஏழைக்கு மத்தியில நடக்கிறது வெள்ளையன் கருப்பனுக்கு மத்தியில் அது நடக்கிறது எல்லா விதத்திலையும் அதிகாரத்தில் உள்ளவன் அதிகாரத்தில் இல்லாத ஏழை எளிய மக்களை சாமானிய மக்களை ஒடுக்கிறார்கள் அடக்குகிறார்கள் எல்லா விதத்திலும் நடக்குதா இல்லையா சிறுபான்மையின மக்கள் எங்கேயாவது பாதுகாப்பாக இருக்கிறாங்க சிறுபான்மையின மக்கள் என்று சொன்னாலே உலகெங்கிலும் அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது அவங்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது அவங்க நசுக்கப்படுறாங்க எந்த விதத்தில் மத சிறுபான்மையின மட்டும் கிடையாது மதத்தின் அடிப்படையில் மட்டும் நம்ம பேசலை எந்த விதத்தில் சிறுபான்மையின மக்களாக இருந்தாலும் அங்கே அவங்க பெரும்பான்மையின மக்களால் அதிகாரத்தில் உள்ள மக்களால் நசுக்கப்படுவார்கள் ஒடுக்கப்படுவார்கள் இது மறுமை நாள் வரையிலும் இப்படித்தான் உலகத்தினுடைய போக்கு இப்படித்தான் இருக்கும் உலகத்தினுடைய இயங்குமுறை இப்படித்தான் இயங்கும் இப்போ சமீபத்தில் கூட பாருங்கள் நம்ம டெல்லியில் ஜஹாங்கிரம்பூருங்கிற அந்த பகுதியில் ஊர்வலம் போகிறாங்க இந்த வட தான் ஊர்வலத்தை எல்லாம் கலவரமாக மாத்துறது அதனூடாக மக்களுக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்குறது குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கு எதிரான கோஷங்களை முழங்குவது இதெல்லாம் அங்கே தான் பெரிய பிரச்சனை பொதுவாக இந்து மக்களை பொறுத்தவரையும் அவங்க வழிபாட வழிபாடாக பார்க்கறாங்க இந்துத்துவாவினர்கள் தான் வழிபாட்டை அரசியல் செய்யக்கூடிய ஒன்றாக வழிபாட்டின் ஊடாக அதன் பெயரை சொல்லி முஸ்லீம்களுக்கும் இந்து மக்களுக்கும் மத்தியில் பிரிவினை உண்டாக்கக்கூடியவர்களாக இந்துத்துவா அவர்கள் தான் இருக்கிறார்கள் இந்து மக்கள் அப்படி இல்லை டெல்லியில் இந்த ஜஹாங்கீர்பூங்கிற பகுதியில் என்ன அடைஞ்சி சில தினங்களுக்கு முன்பு ராமநவமிங்கிற பேரில் ஒரு ஊர்வலம் போகிறாங்க ஊர்வலம்னாலே அவங்களுக்கு இப்போ பக்கத்தில் ஆகணும் பள்ளிவாசல் பக்கத்தில் போகணும் ஊர்வலம்னால் அவங்களுக்கு ஒரு ஊர்வலம் சொன்னால் இவங்க அரசியல் பண்ணுறவங்கள வழிபாடு செய்கிறவங்களுக்கு எங்கே ஊர்வலம் போனாலும் போதும் அரசியல் செய்பவர்களுக்கு இதை வைத்து கொண்டு மக்களை பிரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த ஊர்வலத்தை எங்கே தான் பண்ணியாகணும் விநாயகர் சேர்த்தி ஊர்வலமாக இருந்தாலும் சரி பள்ளியாசல் பக்கத்தில் பண்ணி ஆகணும் பள்ளியாசலில் போகும்போது பன்றி எல்லாம் தூக்கி வீசணும் முஸ்லீம்களை துலுக்கனை வெட்டுவோம்னு கோஷத்தை சொல்லி ஆகணும் இதெல்லாம் நடக்கணும் அவங்களுக்கு ஊர்வலம்னா அங்கேயும் அது நடக்கிறது டெல்லியில் ஜஹாங்கீர்பூருங்கிற பகுதியில் ராமநவமிங்கிற பேரில் ஊர்வலம் போகும்போதும் பள்ளியாசலுக்கு பக்கத்தில் போகிறாங்க பள்ளியாசலில் நோக்கி முஸ்லீம்கள் கடைகளை வந்து அடித்து நொறுக்குறாங்க முஸ்லீம்களுடைய வணிக வளாகங்களில் தீ வைக்கிறாங்க முஸ்லீம்களுக்கு எதிரான கோஷங்களையும் முஸ்லீம்களுக்கு எதிரான முழக்கங்களையும் விடுகிறார்கள் இப்படி முஸ்லீம்களை ஒரு கட்டத்தில் தாக்குகிறார்கள் அந்த பகுதியில் கடந்து போகும்போது ஊர்வலம் பேரில் ஒரு பெரும் எண்ணிக்கையில் கடந்து போகும்போது அந்த பகுதியில் உள்ள முஸ்லீம்களையெல்லாம் எல்லாம் தாக்குகிறார்கள் அப்போ தாக்குற ஒரு நிலையை எதிர்கொள்ளும் போது அந்த முஸ்லீம்களும் திருப்பி எங்களை தற்காத்து கொள்ளணுங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு அவங்களும் கள்ள தூக்கி வீசுகிறாங்க இப்படி ஒரு நிலை ஏற்படுகிறது ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி ஆயிடுச்சு நடந்த சம்பவம் இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் எப்படி நடவடிக்கை எடுக்கணும் என்ன சம்பவம் யார் இந்த பிரச்சனைக்கு எவன் காரணம் யார் வந்து தேவையில்லாமல் ஒரு சமூகத்துக்கு மத்தியில் பதட்டத்தை உண்டாக்கக்கூடிய விதமாக எவன் நடந்தது இப்படின்னு பார்த்து குற்றவாளி யார் என்று பார்த்து அவன் மீதான வழக்கு பதிவு பண்ணணும் இங்கே என்ன நடந்துச்சு இப்போ அந்த டெல்லி சம்பவத்தில் என்ன நடந்திருக்கிறது ராமநவமி ஊர்வலம் போன ஆட்கள் மேலே எஃப்ஐஆர் இல்லை அவங்க மேலே இந்த கைது நடவடிக்கையும் கிடையாது பாதிக்கப்பட்ட தங்களுடைய கடைகளை இழந்த வீடுகளை வந்து கல்லை தூக்கி வீசப்பட்ட முஸ்லீம்கள் மீது வழக்குகளை பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க டெல்லி காவல்துறை டெல்லி காவல்துறை என்பது நேரடியாக உள்துறை அமைச்சரின் கீழ் அமித்ஷாவினுடைய கீழே தான் அது வருகிறது அவங்களுடைய நடவடிக்கை பாருங்கள் பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களையே குற்றவாளியாக்கி அவங்க மேலே எஃப்ஐஆர் எஃப்ஐஆர்னு மட்டும் கிடையாது எஃப்ஐஆரை தாண்டி ரெண்டு நாள் இந்த சம்பவம் நடந்த ஒரு நாள் இடைவெளியில் திடீர்னு பார்த்தா புல்டோசர் வருதுங்க புல்டோசர் வந்து முஸ்லீம்களுடைய வீடுகளெல்லாம் இடிக்கிறாங்க அந்த காட்சிகளை நீங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பெண்கள் கதறாங்க பிள்ளைங்க வந்து அழுகுறாங்க எல்லாம் இடிக்கிறாங்க வீடுகளை இடிப்பதற்கு இப்போ என்ன காரணம் இந்த பிரச்சனையை தாண்டி வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா ஒரு காரணமும் கிடையாது இந்த பிரச்சனை ஒன்றை மாத்திரம் காரணமாக வைத்து கொண்டு முஸ்லீம்களுடைய வீடுகளை எல்லாம் இடித்து தள்ளி இருக்கிறார்கள் புல்டோசர் மூலமாக இன்னைக்கு வரையிலையும் இடிப்பு தொடர்கிறது அப்போ இப்படி இடிக்கிற புல்டோசரை கொண்டு பல வீடுகளை இடித்து இன்னும் சில முஸ்லீம்களுடைய வீடுகளை இடிக்க முற்படும் பொழுது தான் அங்கே உள்ள டெல்லியில் உள்ள பிற கட்சிகளை சார்ந்த காங்கிரஸ் கட்சி சார்ந்த தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த தலைவர்கள் விருந்தாகாரத்தவங்கள்லாம் அந்த அம்மாவெலாம் புல்டோசர் முன்னால் நிற்கிது புல்டோசர் முன்னால் நின்று இதை இடிக்கக்கூடாது எப்படி நீங்கள் இடிப்பீங்க இந்த ஊர்வலம் போனவங்க முஸ்லீம்களை தாக்குறாங்க ஏழை மக்களை தாக்குறாங்க அவங்க கடைகளை அடிச்சு நொறுக்குறாங்க அவங்க திருப்பி கல்லு வீசுறாங்கன்னா அதுக்கு என்ன வழக்கு அதை பதிவு பண்ணுங்க அதுக்காக வீளை இழுப்பீங்களா இது சட்டத்துல இருக்கா அப்படின்னு அவங்க என்ன செய்றாங்க கோஷம் எழுப்பக்கூடிய குரல் எழுப்பக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் இதைத்தாண்டி நீதிமன்றம் உத்தரவுப்படுது பொதுவா இந்த மாதிரி விஷயத்துல நீதிமன்றம்லாம் வேகமா வராது முஸ்லீமுக்கு பாதிப்புன்னு சொன்னா நீதிமன்றங்களுடைய போக்கு என்ன அந்த சினிமா படத்தில் கடைசியில் பொழிச்சு போறேன் பழைய காலத்தில் உள்ள சினிமா படத்தில் எல்லாம் சம்பவம்லாம் முடிஞ்சு அடித்து செத்து போனதுக்கப்புறம் தான் என்னப்பா நடந்துச்சின்னு கிளைமாக்சில் வருவானுங்கள்ல அது மாதிரி தான் வரும் எதார்த்தம் இயல்பு நம்ம நாட்டில் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க உடனே தலையிட்டு இல்லை அந்த வீடுகளெல்லாம் இடிக்கக்கூடாது வீடு இடிப்புக்கு பல வேறு காரணங்கள் எல்லாம் கூட அவங்க சொல்லுவாங்க என்ன காரணம் சொன்னாலும் வீடை இப்போ இடிக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றத்தில் தடை உத்தரவும் வருகிறது தடை உத்தரவை தாண்டி இல்லை அந்த தடை உத்தரவு எங்கள் கைக்கு வரலன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு தடை உத்தரவு பிறப்பித்து விட்டது தடை உத்தரவு பிறப்பித்து விட்டதற்கு பிறகும் கூட அந்த தடை உத்தரவு எங்கள் கைக்கு வரலன்னு சொல்லி முஸ்லிம்கள் வீடுகளை அடிக்கிறாங்க புல்டோசரை வச்சு இடிக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய கொடுமை இது மாதிரி வேறு எந்த சமூகத்துக்காவது நடந்திருக்கிறதா யாருக்கெல்லாம் இப்படி நடக்கிறது இந்த வீடை இடிக்கிறது துப்பாக்கி எடுத்து சுடுறது ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணா சுடுறது கடும் வழக்குகளில் பதிவு பண்ணுறதுலாம் யாருக்கு நடக்கிறது இது போன்ற காரியங்களை வலியவர்களும் செய்வார்கள் நம்ம நாட்டில் ஆனால் வலியவர்கள் மீது இப்படிப்பட்ட அடக்குமுறைகள் ஏவப்படுறது கிடையாது சிறுபான்மையின மக்கள் தலித்து மக்கள் அவங்க தான் இப்படிப்பட்ட அடக்குமுறைகள்லாம் ஏவப்படுறத பார்க்குறோம் அப்புறம் அவங்க சொன்னது உண்மைதான குழு அதிகாரத்தில் இருப்பவர்கள் நல்ல வலுவாக இருப்பவர்கள் பலவீனமானவர்களை அடித்து தின்பார்கள் அவங்கள நசுக்குவாங்க ஒடுக்குவாங்க தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கு பொருளாதாரம் இருக்கிறது என்பதை பயன்படுத்தி கொண்டு பலவீனமா இருக்கிற சிறுபான்மையின மக்களை நசுக்குவாங்க நடக்குதா இல்லையா ஒவ்வொரு மட்டத்தில் இப்படி ஏராளமான நூற்றுக்கணக்கான சம்பவங்களை நம்ம நாட்டில் சொல்ல இயலும் அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் மட்டுமே இப்படின்னா உலகளாவிய அளவில் எவ்வளவு கொடுமைகள் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பலவீனமான மக்களுக்கு எதிராக நடக்கிறது இது நடந்து கொண்டே இருக்கும் நாங்கள் மறுமி நாளினுடைய அடையாளத்தில் ஒன்று மறுமநாள் நெருங்கிவிட்ட அந்த தருணங்களில் ஒன்று தான் இது இப்படிப்பட்ட அடக்குமுறைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் நபி அல் நாயிம் சுலல்லா அலிஸ்லம் அவங்க இன்னும் ஒரு நபி மொழியில் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க இது முஸ்லீம்களுக்கு மட்டுமான நபியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி எப்படி சொல்கிறாங்க அகமதுல இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது அந்த இலக்கத்தில் பதிவாக இருக்கிற செய்தி நபி அல் நாயிம் சொல்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க யூ அண்ட் ததா ஆ அலைக்கு முல் உமம் மீன் குள்ளி உஃபுக் உங்களுக்கு எதிராக மீன் குள்ளி உஃபுக் எல்லா திசையிலிருந்தும் எல்லா நாலாபுரத்திலிருந்தும் உள்ள சமுதாயம் உங்களுக்கு எதிராக ஒன்று திரள்வார்கள் உங்களை தாக்க முற்படுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் எந்த அளவுக்கு தாக்க முற்படுவார்கள் எல்லா திசையிலிருந்தும் கமா ததா அல் அக்கழுத்து அலா கஸ் அத்தியா பசியோடு இருக்கக்கூடியவர்கள் உணவு தட்டை நோக்கி எப்படி விரைவார்களும் கடும் பசியில் இருக்கிறோம் ஒரு உணவு தொட்டு அந்த பசியோடு இருப்பவர்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது அப்போ எப்படி விரைவாங்க சாப்பாட்டை நோக்கி எப்படி விரைவார்களோ அது போல உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா சமூக மக்களும் உங்களை தாக்குவதற்காக உங்களை அடிப்பதற்காக விரைவார்கள் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் உடனே ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க ஐ மீன் கில்லத்தும் பின்னா யோ மைதீன் அல்லாஹுவின் தூதரே அந்த நாளில் நாங்கள் மிக எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக இருப்போம் என்பதுனால எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக இருப்போம் அவ்வளோதான் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு நிறையா உலகத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து எங்களை தாக்குறாங்களா நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்போம் என்பதனாலையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை அன் தும் இதின் கசீர் அதனால் நீங்கள் அதிகமாக தான் இருப்பீங்க எண்ணிக்கையெல்லாம் கூட நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும்படியான எண்ணிக்கையில் ஒரு பெரும் தொகையில் தான் நீங்கள் இருப்பீர்கள் எனினும் உங்களுக்கு இந்த நிலை ஏற்படத்தான் எல்லாரும் சேர்ந்து உங்களை அடிப்பாங்க தாக்குவாங்க ஏன் இந்த நிலை ஏற்படும் நீங்கள் வெள்ளத்தில் சிதறடிக்கப்பட்ட நுரைகளைப் போல நீங்கள் ஆகிவிடுவீர்கள் தான் இருப்பீங்க அதிகமாக இருப்பீங்க ஆனால் உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது உங்களுக்குள்ள ஒருமித்த கருத்து இருக்காது உங்களுக்கு மத்தியில் ஒரு ஒரே சிந்தனை இருக்காது எப்படி இருப்பீ வெள்ளத்தில் சிதறடிக்கப்பட்ட வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நுரைகளைப் போல நீங்கள் மாறி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு சிந்தி செதறி போயிடுவீங்க அதனால் உங்களை எல்லாரும் சேர்ந்து தாக்குவாங்க அது மட்டுமல்ல ரசூலா சொல்றாங்க என்பதும் அதுவிக்கும் உங்கள் எதிரிகளின் உள்ளங்களில் இருந்து உங்களை பற்றியான அச்சம் எடுக்கப்பட்டு விடும் ரசூசல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க உங்களை பற்றி எதிரிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹூ ரப்புல்ல ஒரு காலத்தில் அச்சத்தை போட்டு வச்சுருப்பான் முஸ்லீம்கள் குறித்து அந்த அச்சத்தை எல்லாம் அல்ல உள்ளிலிருந்து எடுத்துருவான் உங்களை பற்றியான அச்சம் எதிரிகளின் உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடும்பிக்கும் உங்கள் உள்ளங்களில் வகன் ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிறாங்க

உங்கள் உள்ளத்தைத்தை உங்களை பற்றி எதிரிகள் உள்ளத்துலேருந்து அச்சம் எடுக்கப்பட்டும் உங்கள் உள்ளத்தில் வகுன் ஏற்பட்டுரும் வகுன்னா என்னென்னு கேட்கும்போது சொல்லா சொல்கிறாங்க உலகத்தை நீங்கள் விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க உலகம்தான் உங்களுக்கு தலையாயதாக இருக்கும் உலகம்தான் உங்களுக்கு முதன்மையானதாக இருக்கும் மறுமையை பின்னுக்கு தள்ளிடுவீங்க அல்லாவுடைய திருப்தியை பின்னுக்கு தள்ளிடுவீங்க உலகத்தை முதன்மைப்படுத்துவீர்கள் மரணத்தை வெறுப்பீர்கள் அதன் காரணத்தினால் நீங்கள் நசுக்கப்படுவீர்கள் உலகின் நாலா இருந்தும் நீங்கள் தாக்கப்படுவீர்கள் இது நடக்கும் இப்படிப்பட்ட காலம் மரும் என்று நபியல் நாயம் சுல்லா அலி இஸ்லாமும் சொன்னாங்க நடக்குதா இப்போ உலகத்தில் பல பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் அடிக்கப்படுறாங்களா இல்லையா நசுக்கப்படுறாங்களா இல்லையா எங்கெங்கெல்லாம் சிறுபான்மை நமக்களாக இருக்கிறாங்களோ உலகத்தின் பல பகுதிகளில் அங்கே எல்லாம் முஸ்லீம்களுடைய நிலை என்ன கவலைக்கிடமான நிலையாக இருக்கிறது பல நாடுகளில் அந்த பகுதியில் சிறுபான்மையின முஸ்லீம்கள் அவங்க எப்படி வாழ்கிறார்கள் எப்படி அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கிறது எப்படி சட்டத்தின் துணை கொண்டு அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்பது கூட உலகின் கவனத்திற்கு கொண்டு வரவே மறுக்கப்படுகிறது சீனாவை எடுத்துக்கோங்க உய்குர் என்று சொல்லப்படுகிற முஸ்லிம்கள் அவங்களுடைய நிலை என்ன இன்றைக்கு வரையிலையும் முகாம்கள் அவங்க அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான இன முஸ்லீம்கள் சீனாவில் முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் மத ரீதியான துன்புறுத்தல்கள் அவர்கள் மீது ஏவப்படுகிறது கடந்த காலங்களில் அவர்களைப் பற்றி வெளிவந்த செய்திகள் அவர்களைப் பற்றி மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் என்ன சொன்னது ரமலான் மாதத்தில் அந்த குறிப்பிட்ட இன மக்களுக்கு நோன்பு நோற்பதற்கு அனுமதி கிடையாது அந்த இன மக்களில் குறிப்பிட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தாடி வைப்பதற்கு அனுமதி இல்லை அந்த இன மக்களில் அங்குள்ள பெண்களுக்கு பருதா அணிந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை மறுக்கப்பட்டது பல பெண்களையும் கூட வதை முகாம்ல கொண்டு போய் தள்ளுனாங்க முகாமில் கேம்ப்ல கொண்டு போய் அடைச்சிடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது ஐநா வரையிலையும் கூட சீனாவை பற்றியான கண்டிப்புகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது ஒய்குரு முஸ்லீம்களை சீனா எப்படி நடத்துகிறது என்பதை எங்களுக்கு தெரியவில்லை மனித நேயத்திற்கே மாற்றமாக அந்த முஸ்லீம்களை நடத்துகிறார்கள் சிறுபான்மையின மக்களை நடத்துகிறார்கள் இன மக்களை நடத்துகிறார்கள் என்று ஐநாவில் பேசப்பட்டது அப்போ சீனா என்ன பதில் சொல்லிச்சு வளமையாக முஸ்லீம்களை அடக்கி ஒடுக்குறவங்களாம் என்ன பதிலை சொல்லுவாங்களோ இல்லை நாங்கள் தீவிரவாதத்தை தடுக்கிறோம் முஸ்லீம்களை அடித்து கொள்வது முஸ்லீம்களை அடித்து நொறுக்க வேண்டியது கேட்டால் என்னென்னு சொல்லிடுவாங்க தீவிரவாதத்தை நாங்கள் தடுக்கிறோம் தீவிரவாதத்தை தடுக்கும் நோக்கில் தான் அவர்களை இந்த முகாம்களில் அடைத்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்போ எப்படிப்பட்ட ஒரு நிலை எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இது சீனாவில் உள்ள உய்குரு முஸ்லிம்களுடைய கதை இன்றைக்கும் நீங்கள் உய்குரு முஸ்லீம்களுடைய வாழ்வு முறையை பற்றி தேடி பாருங்கள் அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க எப்படி பாதுகாப்பாக வாழ்கிறார்களோ அவருடைய உரிமை வழங்கப்பட்டிருக்கிறதா பாருங்கள் அங்கே அவங்க மேலும் மேலும் அவருடைய உரிமை பறிக்கப்பட்டு அங்கிருந்து விரட்டியடிக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது இது சீனாவில் உள்ள முஸ்லீம்களுடைய நிலை ரோஹிங்கியா முஸ்லீம் பர்மாவில் மியன்மாரில் உள்ள ரோஹிங்கியா முஸ்லிம்களுடைய நிலை என்ன இனவாதம் அந்த ரோஹிங்கியா இன மக்கள் அழிக்கப்படணும் அவங்களுக்கு இந்த நாட்டில் உரிமை இல்லை பர்மாவில் அவங்களுக்கு உரிமை இல்லை மியான்மரில் அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி அகதிகளாக துரத்தப்பட்டார்களா இல்லையா பங்களாதேஷுக்காரன் சொன்னால் அவங்க அந்த மக்களுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறான் பர்மாவில் உள்ளவன் ஜோரான் மியான்மரில் உள்ளவஞ்சோரான் இந்த மக்களுக்கு எங்கள் நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறான் அருகாமில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் அந்த மக்களை குடிமக்களாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க எங்கே போவாங்க அகதிகளாக ஆங்காங்கே செல்லக்கூடிய ஒரு சிதறி செல்லக்கூடிய ஒரு நிலை ரோஹிங்கியா இன மக்களுக்கு ஏற்பட்டது இந்தியாவில் கூட சில மக்கள்லாம் வந்தாங்க பார்த்து அவங்கள பிடிச்ச இங்கெல்லாம் வரக்கூடாது நீங்கள் என்று அவங்களையும் அடைச்சி வச்சாங்க அதுவே மற்றமற்ற நபர்கள் மற்றமற்ற மதத்தை சார்ந்தவர்கள் வந்தால் அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்குறோம் அப்போ ரோஹிங்கா இன மக்கள் துரு துன்புறுத்தப்பட்டார்களா இல்லையா பல நாடுகளுக்கு அகதிகளாக போய் மூணு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பல நாடுகளுக்கு அகதிகளாக போய் கடல் பயணம் மேற்கொள்கிறாங்க கடும் குளிர் காலத்தில் எப்படியாவது பிழைச்சா போதும்னு ஆனால் பங்களாதேஷு கரையில் அந்த பயணத்தின் முடிவில் பார்த்தா பிணங்களாக மிதக்கிறது கடற்கரையோரம் வியாபாரிகள் இருப்பாங்களோ அவங்க சொல்கிறாங்க பார்த்தா பாலிதீன் கவர்னு நாங்கள் நினைச்சோம் பக்கத்தில் போய் பார்த்தா எல்லாம் பிணங்கள் குழந்தைகளெல்லாம் கட்டிப்பிடித்த நிலையில் மரணம் அடைந்த பெண்களினுடைய புணங்களை பார்த்தோம் பெரியவர்களுடைய உடல்கள்லாம் ஊதி பெருத்திருந்த ஒரு நிலையை பார்த்தோம் கரை ஒதுங்குச்சிங்கிறாங்க எல்லாம் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் அப்போ ரோஹிங்கியா முஸ்லீம்கள் இப்படி நாடுகள் இல்லாமல் சிதறடிக்கப்பட்டு அங்குமங்குமாக அலைக்கழிக்கப்படுறாங்களே என்ன காரணம் முஸ்லீம் என்பதை தாண்டி வேறு காரணம் இருக்கா இனத்தின் பேரால் அங்கே அவங்க துன்புறுத்தப்படுறதை பார்க்கணும் இது போலத்தான் இலங்கையில் ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எவ்வளவு அடக்குமுறைகள் முஸ்லீம்கள் மீது ஏவப்பட்டது இந்தியாவில் இன்னைக்கு என்னென்ன சட்டத்தை எல்லாம் சொல்கிறாங்களோ இது எல்லாமே இலங்கையில் முன்னாடியே நடந்துச்சு பர்தாவுக்கு தடை விதிக்கப்பட்டது ஹிஜாபுக்கு தடை விதிக்கப்பட்டது ஹலால் பிரச்சனையை கொண்டு வர்றாங்கல்ல இதே ஹலால் பிரச்சனை எங்கே நடந்துச்சு இலங்கையில் கிளப்பப்பட்டது அங்குள்ள பௌத்தவாத அரசால் சிங்கள பேரினவாத அரசின் காரணத்தினால ஹலால் இறைச்சி எல்லாம் வந்து நீங்க பண்ணக்கூடாது அதை விற்பனை செய்யக்கூடாது என்று ஹலால் இறைச்சிக்கு தடை விதிக்கப்பட்டது ஹிஜாபுக்கு தடை விதிக்கப்பட்டது இன்னும் பல்வேறு விதமான முஸ்லிம்களுடைய வழிபாட்டு உரிமை பறிக்கப்பட்டது கடைசில இப்போ எந்த நிலையில வந்து நிக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு பொருளாதார அடி விழுந்து கடுமையான முறையில் எழுந்திருக்க முடியாத ஒரு நிலையை அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க எங்கெல்லாம் ஒரு நாடு இனவாதம் மதவாதத்தை வைத்து கொண்டு அரசியல் செய்வார்களோ அவங்களுக்கு இலங்கைக்கு ஏற்பட்டதை போன்ற ஒரு நிலை தான் ஒரு கட்டத்தில் ஏற்படும் தவிர்க்க இல்லாத ஒன்றாக மாறிவிடும் அப்போ இலங்கையிலையும் முஸ்லீம்கள் துன்புறுத்தப்பட்டதை பார்க்குறோம் மத ரீதியாக அவர்களுக்கு பல்வேறு விதமான மன உளைச்சல்கள் வழங்கப்பட்டதை பார்க்குறோம் இந்தியாவிலேயும் அதான் நடக்குது காஷ்மீரில் எடுத்துக்கொண்டாலும் முஸ்லீம்களுடைய நிலை என்ன உரிமை மறிக்கப்படுகிறது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு பல்வேறு விதமான அடக்குமுறை சட்டங்கள் முஸ்லீம்களை மாத்திரமே குறிவைத்து கொண்டு பல்வேறு சட்டங்களை பல்வேறு விதமான அடக்குமுறைகளை ஏவிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்போ உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு முஸ்லீம்களின் நிலை இதுதான் இப்போ இவ்வளோ முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்களே ஆரம்பத்துலேயே சொன்னோம் ஐம்பது முஸ்லீம் நாடுகள் இருக்கிறாங்களே இவங்க இது குறித்து வாய் திறந்தாங்களா பேசுனாங்களா விவாதிச்சாங்களா இதுக்கு ஒரு தீர்வு காணுவோம்னு சொன்னாங்களா மாற்றிறச்சின் பேரால் எவ்வளோ முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க அதுக்கு குரல் கொடுத்தாங்களா அதை தடுக்கிறதுக்கு முற்பட்டாங்களா ஃபலஸ்தீனில் எவ்வளோ முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு அவங்க பாடுபட்டாங்களா எந்த இஸ்ரேல் அரசு பலஸ்தீனில் உள்ள முஸ்லீம்களை காசாவில் உள்ள முஸ்லீம்களை அலப்போல உள்ள முஸ்லீம்களையெல்லாம் குழந்தைகள் முதல் கொண்டு பெண்கள் முதல் கொன்று கொன்று குவித்தார்களோ அந்த இஸ்ரேலோடு ஒரு நட்பு பேணக்கூடியதாகத்தானே அரபு நாடுகள் எல்லாம் இருக்கிறது எல்லா அரபு நாடுகளும் எல்லா அரபு நாடுகளும் தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது பொருளாதார பலம் இருக்கிறது தங்கள் நாட்டை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் தான் அவங்க கவனம் செலுத்துகிறார்களே ஒழிய தங் நம்ம நாடு பாது நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோமா நம்ம நாட்டில் புரட்சி ஏற்படாமல் இருக்கிறதா நம்ம நாட்டில் குழப்பம் இல்லாமல் இருக்கிறதா இதைத்தான் கவனத்தில் கூறுகிறார்களே ஒழிய உலகெங்கிலும் உள்ள முஸ்லீம்கள் குறித்து அவங்க கவலைப்படுறாங்களா மற்ற விஷயங்களுக்கெல்லாம் தங்களை தலைமை என்பதாக அவர்கள் கருதி கொள்ளக்கூடியவர்கள் உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு கொடுமைகள் இழைக்கப்படுகின்ற பொழுது அது குறித்து அவர்கள் கவலை கொள்வதோ அதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி தர முனைவதோ கிடையாது விரும்புகிறதே கராகியத்துள் மௌத் மரணத்திற்கு பயப்படுவது இது ஏற்பட்டு விட்டால் கண்டிப்பா உங்கள் உள்ளத்தில் பலவீனம் ஏற்பட்டும் வகு ஏற்பட்டும் உலக ஆசை உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற காலம் வரை மரணத்திற்கு நீங்கள் அஞ்சக்கூடிய ஒரு காலம் வரை வெறுக்கிற காலம் வரை உலகந்தான் உங்களுக்கு பெருசுங்கிற எண்ணம் இருக்கிற காலம் வரை எதிரிகள் உங்களை மிகைத்துக் கொண்டே இருப்பார்கள் எதிரிகள் உங்களை அடக்குவாங்க ஒடு இது நடக்கும் என்றார்கள் அபிஎல்நாயகம் சொல்லலாலி செல்ல முகம் இது நடக்கும் இது நடக்கத்தான் இது தடுக்க முடியாது அப்ப இப்படிப்பட்ட பலவீனம் ஏற்படுகின்ற பொழுது அதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவது எதிர்வினை என்பது போர் செய்யணும் அப்படி கிளம்பி என்ன அதுவும் உருப்படி கிடையாது அது மார்க்க நமக்கு அனுமதிக்கலை போர் செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் ஜிகாது இதுன்னு சொல்லி சிந்தனை இல்லாமல் இஸ்லாமிய இல்லாமல் அப்படியாக செல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை நபியல் நாயின் செலவாளி சிலம் அவங்க நமக்கு சொன்னது நீங்கள் மார்க்கத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் பல்வேறு விதமான துன்பங்கள் நமக்கு இழைக்கப்படுதுன்னா பொறுமை காக்கணும் நாங்கள் சபூர் தான் ரசூல்லாவலத்தில் வந்து முறையிட்டாங்கல்ல ஆரம்ப காலத்தில் மக்காவில் வாழ்ந்த பொழுது பல முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க ரசூல்லாவலத்தில் வந்து கேட்டாங்க அல்லாஹுவின் தூதரை எங்களுக்கு வண்டி துவா செய்ய மாட்டீங்களா எவ்வளோ அடிக்கிறாங்க எவ்வளோ துன்புறுத்துறாங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபியல் நாயிம் சுலல்லா அலிஸ்லாம் அவங்க கேட்டாங்க அப்படி நபி நாயகம் சுலல்லா அலி இஸ்லாமங்க என்ன சொன்னாங்க பொறுமையா இருங்க இவங்களுக்கு முன்பு வந்த சமுதாய மக்கள்லாம் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டாங்க தெரியுமா ரொம்பத்தால் அறுக்கப்பட்டாங்க இருக்கூற உடல்கள் பிரிக்கப்பட்டாங்க அப்படி ரொம்பத்தால் அறுக்கப்பட்ட போதும் அவங்க மார்க்கத்திலிருந்து விலகலையே பொறுமை காத்தார்களே நீங்களும் பொறுமையாக இப்போ பொறுமை தான் இதற்கான ஒரு வழிமுறையாக நபியல் நாயம் சொல்லல்லாழி சிலமங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ் முறைப்பாடு வைக்க வேண்டும் என்பதாகத்தான் நபியல் நாயம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம கவனத்தில் கொள்ளணும் அப்போ இது நடக்கும் இது மறுமீனாளின் நெருக்கத்தில் ஒன்று உலகெங்கிலும் உள்ள முஸ்லீம்கள் அடக்கப்படுவாங்க முஸ்லீம்களுக்கு எதிராக எல்லாரும் ஒன்று திரள்வார்கள் இது மறுமீனாளின் நெருக்கத்தில் அடையாளத்தில் ஒன்றாக நபியல் நாயும் சொல்லல்லாளி சிலமங்க சொன்னாங்கிற செய்தியை பார்க்கணும் அது மாதிரி இதெல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இனி நடக்க போகிற விஷயமாக கூட நபியல் அல்நாஹிம் சில விஷயங்களை சொன்னாங்க உதாரணமாக செல்வத்தை பற்றி சொல்லும்போது செல்வம் வந்து அதிகமாக மக்கள்கிட்ட புழக்கத்துக்கு வந்துடுமா எந்த அளவுக்கு அதிகமாக புழக்கத்துக்கு வரும்ங்கிறாங்கன்னா ஹுஹாரியில் ஆயிரத்தி அறநூற்றி பன்னிரெண்டு அதில் நீங்கள் பார்க்கலா தகுமுசா அத்துவ மறுமை நாள் ஏற்படாது ஹத்தா எக்ஸுரஃபீ குல் மால் உங்களிடையே பொருளாதாரம் அதிகமாக பயன்பாட்டிற்கு வரும் பொருளாதாரம் அதிகரித்து விடும் எந்த அளவிற்கு ஹத்தா யூ யூஹிம்ம ரப்பல் மால் மை அக் காசு பணம் வச்சுருக்கிற ஒரு நினைப்பாரம் இதை கொண்டு நம்ம யாருக்கு தர்மம் பண்ணுறது தர்மமாக கொடுத்தா ஏற்றுக்குவாங்களா யாருமே தர்மமாக வாங்கக்கூடிய நிலையில் யாரும் இருக்க மாட்டாங்களாம் இதை யாருக்கு நம்ம தர்மமாக கொடுக்குறது கொடுத்தா வாங்குவாங்களா அப்படின்னு அவர் நினைப்பாராம் சில பேர் கொடுக்கறதுக்காக வேண்டி கூப்பிட்டாங்கன்னா வாங்க என்ன தர்மம் தரம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொன்னால் கூட அவங்க சொல்லுவாங்களா ஃபைய குழுலா லா அரபலி ஃபீ இந்த காசு பணம்லாம் எனக்கு தேவையில்லை இதில் எனக்கு எந்த பயன்பாடும் இல்லை என்ற நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் அப்போ மிஸ்கின்லாம் கூட என்னென்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வருமா எல்லோ இடத்துலையும் பணப்புழக்கம் அதிகரித்து காசு படம் செல்வம் மிகைத்து தர்மம் என்று ஒருவரை அழைத்து கூப்பிட்டால் எனக்கு இது தேவையில்லை இருக்குது நிறைய இருக்குது எனக்கு தேவையில்லை எனக்கு வேண்டாம் என்று சொல்வார்களாம் இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் நாங்கள் இது இப்போ வரலை இப்போ வரையிலும் யாரையாவது கூப்பிட்டு இருந்தாங்க காசு படம் வச்சுக்கோங்கன்னு சொன்னால் வாங்கக்கூடிய நிலை தான் இருக்குது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய நிலை இல்லை இனி வரக்கூடிய காலத்தில் நடக்கக்கூடிய ஒன்று அதே மாதிரி செல்வம் தொடர்பாக இன்னொரு செய்தி சொன்னாங்க முஸ்லீமில் தமிழ் நம்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று பதினெட்டு நாற்பத்தி ஒன்று அதில் சொல்ல சொல்கிறாங்க தக்கீஉ அல் அருது அஃப்லாத கபிதிகா அதாவது இறுதி காலத்தில் பூமி தன்னுடைய செல்வத்தை வெளிப்படுத்தும் பூமியிலேருந்து என்ன வருமா தங்கமும் வெள்ளியுமா கட்டி கட்டியாக வருமா சாதாரணமாக இல்லை சின்ன சின்ன கட்டி கிடையாது பார்த்தா பெரிய தூண் அளவுக்கு நீண்ட நீண்ட தூண்கள் அளவுக்கு தங்கமும் வெள்ளியும் பூமி வெளிப்படுத்தும் தங்கத்தையும் வெள்ளியையும் தூண்கள் அளவிற்கு நீண்ட தூண்கள் அளவிற்கு பூமி வெளிப்படுத்தும் பல பகுதிகளில் பார்த்தா தங்கம் வெளியுமா பூமியை கொட்டுமா பூமியிலேருந்து அந்த தங்கமும் வெளியும் வெளிப்படும் அப்படி வெளிப்படும்போது எல்லோரும் வந்து பார்ப்பாங்களாம் பெரிய தூண் அளவுக்கு தங்கம் இருக்குது தூண் அளவுக்கு வெள்ளி இருக்குது இப்போ உள்ள கற்பனையில் பார்த்தோம்னா போய் ஒரு தூணை எடுத்துகிட்டு நம்ம அஞ்சு பேர் பங்கு வச்சுக்குவோம்னு நம்ம நினைப்போம் இப்போ உள்ள மைண்ட் செட்டில் ந சுமா சொல்கிறாங்க என்ன நடக்கும்னு எல்லோரும் வந்து பார்த்துட்டு ஃபைஜி உள் காத்திலும் கொலையாளி வந்து பார்ப்பானா ஒரு கொலை பண்ண வந்து பார்த்துட்டு ஆஹா ஃபிஹாதா கத்தல்து இந்த காசு பணத்துக்கு தானே நான் கொலை பண்ணேன் இப்போ பெரிய அளவில் தங்கம் கிடைக்கிது இப்போ பெரிய அளவில் வெள்ளி இருக்கிறதே இதை தானே நான் கொலை செய்தேன் என்று ஒரு கொலையாளி சொல்வானாம் ஓ எஜி உள் காத்தி ஓ உறவை முறித்தவன் வந்து சொல்வானாம் இந்த தங்கம் வெள்ளி இந்த காசு பணத்துக்காகத்தானே என் சொந்தத்தையெல்லாம் வேண்டாம்னு நான் சொன்னேன் என் சொந்தத்தையெல்லாம் நான் முறித்து கொண்டேனே இந்த காசிற்காக இந்த பணத்திற்காக அப்படின்னு உறவை முறித்தவர் சொல்வாராம் ஓ எஜி ஊ சாரி ஒரு திருடன் வருவானாம் திருடன் வந்து சொல்வானா ஃபை கூழு ஃபி ஹாதா குத்தி எதி இதற்காகத்தானே என் கை துண்டாடப்பட்டது என் கையெல்லாம் வெட்டப்பட்டுச்சே இந்த காசுக்காகத்தானே இந்த பணத்துக்காகத்தானே இப்படின்னு சொல்லுவாங்களாம் சரி எல்லாம் சொன்னாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மூணு பேரும் பங்கு வச்சு எடுத்தாங்களா அதுவும் இருக்காதான் எல்லாம் வந்து சொல்லிவிட்டு இதுக்காகத்தானே நம்ம சண்டை போட்டோம் இதுக்காகத்தானே நான் கொலை பண்ணேன் இதுக்காகத்தானே என் சொந்த பந்தத்தை விட்டேன் புறக்கணித்தேன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொல்வார்களாம் கடைசியாக சும்மா எதுவும் உணவு பிறகு நீண்ட தூண்கள் அளவில் இருக்கக்கூடிய தங்கத்தையும் வெள்ளியையும் அப்படியே விட்டு விடுவார்கள் வந்த ஒரு நபரும் கூட எடுக்க மாட்டாங்க அப்படியே விட்டு விடுவார்கள் ஃபலா ஏக குதூன மினுஷைய அதிலிருந்து ஒரு சிறிதளவை கூட எடுக்க மாட்டார்கள் அப்போ ஓகே இப்ப தேவையில்லையன்று போயிடுவாங்க அப்ப பாருங்க பூமி அவ்வளோ தங்கத்தை அவ்வளோ வெள்ளி அள்ளி கொட்டும் பொழுது கூட எல்லோரும் வருவார்கள் வந்து இதற்காகத்தான் நாங்கள் அதை செய்தோம் இதைக்காகத்தான் நாங்கள் அந்த குற்றத்தை பண்ண குற்றத்தை பண்ணோம் என்பதை எல்லாம் ஒப்புக்கொண்டு விட்டு அதிலிருந்து ஒரு சிறிதளவை கூட எடுக்காமல் செல்வார்கள் என்று நபி அல் நாயிம் சுலந்தாளி சிலம் அவங்க நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கணும் அப்போ இது எதை காட்டுது இதெல்லாம் இன்னும் நடக்கலை பூமி வந்து தங்கத்தையோ வெள்ளியையோ இன்னும் வெளிப்படுத்தலை இப்படிப்பட்ட ஒரு காலம் வரலை ஆனால் இது நடக்கும் கண்டிப்பா மறுமை நாளின் நெருக்கத்தில் இதுவும் நடக்கும் என்று நபியல் நாயின் சுல்லா சொன்னாங்க அது மாதிரி நடக்காத இன்னும் ஒரு அடையாளம் காபா இடிக்கப்படும் காபாவை பத்தி நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் புனிதத்தலம் மக்கள் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு அல்ல அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க ஆனால் எது வரையிலும் தான் மறுமை நாள் நெருங்குற வரையிலும் தான் காபாவிற்கான பாதுகாப்பு என்பது காபாவை அல்ல ஒரு நிலையான ஆலயமாக அமைத்திருக்கிறான் என்பதெல்லாம் மறுமை நாள் நெருங்கும் வரை தான் மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்றால் அதன் அடையாளங்களில் ஒன்று நடக்க போகிற அடையாளங்களில் ஒன்றாக சொல்லுவா எதையும் சொல்லிட்டாங்க காபா இடிக்கப்படும் அபிசீனியர்கள் வருவார்கள் ஒவ்வொரு செங்கலாக அவர்கள் வந்து உடைப்பாங்க அதை பார்ப்பதை போல் இருக்கிறது என்று நபியல் அல்நாயிம் சுலந்தாளி சில அவங்க சொல்கிறாங்க புகாரில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்போ காபா இடிக்கப்படும் என்பதும் மறுமை நாளின் அடையாளத்தில் ஒன்றா சொன்னாங்க அது இப்போ வரை நடக்கலாம் நடக்கும் மறுமை நாளின் நெருக்கத்தில் அதுவும் நடக்கும் இதெல்லாம் நடக்க போகிற அடையாளங்களில் ஒன்றாக நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் அது மாதிரி ஒன்று தான் நபியல் நாயிம் அவங்க சொன்னாங்க மகுதி வருவார் அப்படின்னாங்க இந்த மகுதி வருவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல இதில் தான் நிறைய மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க ஒரு முஸ்லீம்களுக்கு மத்தியில் இதன் பேரை சொல்லி ஏமாற்றக்கூடிய போக்குகளும் இதன் பேரை சொல்லி அறியாமை பயன்படுத்தி முஸ்லீம்களை வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு போக்கு அதிகமாக இருக்கிறது மகுதி வருவார் என்று மார்க்கம் சொல்லுது நபியல் நாயின் சிலந்தாளி சிலமங்க சொல்கிறாங்க மறுமை நாளின் நெருக்கத்தில் நடைபெறக்கூடிய அடையாளத்தில் ஒன்று இந்த ஒரு சின்ன கேப்பை பயன்படுத்தி கொண்டு அது தொடர்பாக மேலதிக செய்திகள் எதுவுமே மக்களுக்கு தெரியுது மகதின்னு ஒருத்தர் வருவாரு இவ்வளவுதான் தெரியுது அதுக்கு மேல உள்ள தகவல் எதுவுமே தெரியுறதில்ல தெரியுதில்லை ஒன்னு என்ன செஞ்சிடறாங்க அவன் அவன் கணித எழுத ஆரம்பிச்சிடலாம் நான் தான் மகதி வாக்களிக்கப்பட்ட மகதி நான் தான் என்னை நம்பவில்லை என்றால் இந்த தமலான் மாசத்துல ஒரு செய்தி வாட்ஸ்அப்ல பரவ பார்த்திருக்கீங்களா ரமலாளினுடைய முதல் பிறையை எவர் மக்களுக்கு சொல்கிறாரோ அல்லா வந்து அவருக்கு அருள் செய்வான் இந்த மெசேஜ் நீங்க வந்து நூறு பேருக்கு பரப்புங்க பரப்புலன்னா அல்லாவுடைய சாபம் உங்களுக்கு வந்து வந்துடும் ஏன்னா மெசேஜ் பார்த்தது குத்தமா அதை நூறு பேருக்கு நம்ம பரப்பணும் அதுவே ஒரு பொய்யான செய்தி அதுவே என்ன ரம்லான் மாதத்துடைய முதல் பெரிய எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிலாம் அதுவும் பிறை மக்கள் பார்ப்பாங்க பார்த்தா அது மக்களுக்கு தெரிஞ்சிட போதே அப்போ அதை சொல்கிறவங்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பு அப்படி இப்படின்னு மார்க்கத்தில் இல்லாத போல எல்லாம் சேர்த்து அதை எப்படி எதையும் சொல்லிடுவாங்க இது நூறு பேருக்கு பரப்புங்க பரப்புனா உங்களுக்கு அல்லாவுடைய அப்படி சாப்பாடு வந்துடும் இப்படின்னு அச்சுறுத்தக்கூடிய ஒரு அறியாமை பயன்படுத்தி அச்சுறுத்துறது இது வந்து மகதி விஷயத்துலையும் நடக்குது வாக்களிக்கப்பட்ட மகதி நான் தான் நான் வந்துட்டேன் என்னை நம்புங்க இப்படின்னு பல பேர் சொல்லியிருக்கிறாங்க இது தொடர்பா இந்த மகதி தொடர்பா யார் யாரெல்லாம் தன மகதி சொல்லிருக்காங்க அது தொடர்பு மார்க்கம் என்ன சொல்லுது இப்போ உள்ள காலத்தில் ஒருத்தர் தன்னை மகதி நான் தான் மகதி அப்படின்னு சொன்னா அவர் விஷயத்தில் என்னென்ன அம்சங்களை கூடுதலா பார்க்கணும் இது